ஸோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம். இந்தியுடைய என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான நைட் அப்டேட் பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோல்டன் மேகசினை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது, இப்போ இந்த ஜெய் ஃபேர்வெல் பார்ட்டி இருக்குல்ல அதில் வந்து கொடுத்துருக்க அந்த கோல்டு மேகசின் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நம்ம எப்போ தரப்போகிறாங்க, எப்படி நம்ம எடுக்கிறது, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோவால் எப்படி எடுக்கிறது, பர்மனண்ட் இருந்தால் அதாவது ஜெய் கேரக்டர் பர்மனண்ட் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படி சொல்கிறாங்களே அது வந்து உண்மையா இல்லாட்ட என்ன அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மெக்லோரும் கொலாபரேஷன் பற்றியும் பார்க்க போகிறோம். சுமக்கில் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்ன வீடியோ வந்து கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். ஒரு ஐடியா கிடைக்கும் குளோவல் வந்து எப்படி எடுக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து சின்ன ஐடியா கிடைக்கும். வீடியோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் பெல் ஐக்கன் இருக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபேர்வெல் பார்ப்போம். இந்த ஜெய்ஸ் ஃபேர்வெல் இருக்குல்ல இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூல்ஸில் என்னென்ன அப்படின்னு நிறைய பேர் படிக்காமல் இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். ஏன்னா அந்த ரூல்ஸ் இருக்கா எதுவும் எந்த இடத்துல இருக்க கூட நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேர்வெல் பக்கத்தில் வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டு பண்ணுங்க. இதில் என்ன அப்படி சொல்லிக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டாக கம்ப்ளீட் மிஷின் டு கேட்டிய மேகசின் டோக்கன்ஸ், மிஷினை கம்ப்ளீட் பண்ணி டோக்கன்ஸ் இருக்கணுமா. அப்போ வந்து சும்மா அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து ஷேர் த ஈவெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு கேட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அப்படின்னா கோல்டு மேகசின் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் போய் ரீடீம் பண்ணிக்கலாம் அந்த கோல்டு மேகசின் எல்லாத்தையும் வச்சுட்டு. 24ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா ப்ரைஸ் வந்து ரீடீம் பண்ணலாம். அந்த 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா பெர்மண்ட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து க்ளோவாலையும் ஜெய் கேரக்டர் ஆ கொடுத்துருவாங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ரீடீம் பர்மனண்ட் கேரக்டர் ஜெய் அப்படின்னு போட்டு ஆர் ஏ க்ளோவால் அவர் ஜஸ்டிஸ் ஃபைட்டர் வித் நார்மல் அண்ட் கோல்டன் மேகசின்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பானுங்க. இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 24ஆம் தேதி வந்து பீக் டே அன்றைக்கி 24ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெய் கேரக்டர் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா க்ளோவால் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். இதில் வந்து கீழே நோட் நோட் கொடுத்துருப்பானுங்க பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட் நோட்டுன்னு இருக்கும் தட் யூ கேன் ஒன்லி சூஸ் ஒன் ஆஃப் தட் தெம் அஸ் ஏ மேகசின் ஒன் மேக்ஸிமம் ஒன் ஆஃப் கோல்டன் மேகசின் இஸ் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா மேகசின் கோல்டு மேகசின் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்றே ஒன்று தான் தரப்போகிறோம் அதுக்கு மீறி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஜெய் கேரக்டர் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோவால் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து ஜெய் கேரக்டர் வச்சுருக்கோங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோவால் ரெடி பண்ணிக்கலாம். ஜெய் கேரக்டர் இன்றைக்கு இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜெய் கேரக்டர் மட்டும்தான் எடுக்க முடியும், க்ளோவால் எடுக்கவே முடியாது. கோல்டு மேகசின் நமக்கு ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும் போது மீதி இருக்க ஐட்டம்ஸ்லாம் நார்மலாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். கோல்டு மேக்சின் இப்போ வந்து புரிஞ்சுக்கோங்க, கோல்டு மேக்சின் வந்து ஒன்றே ஒன்று கொடுக்கப்படுங்க. ஜெய் கேரக்டர் வச்சிருந்தா அப்படின்னா பெருமிட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோவால் இப்போ கூட ரீடிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 24ஆம் தேதி வந்து வெறும் ஜெய் கேரக்டர் மட்டும்தான் வந்து ரீடிங் பண்ண முடியும். இது எதுக்காக வந்து பிளான் போடுறாங்க அப்படின்னா ஜெய் கேரக்டர் வந்து போன வாட்டி யாருமே எடுக்கல, நிறைய பேர் யூஸ் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. ஜெய் கேரக்டர் வேறு 31ஆம் தேதிக்கெலாம் வந்து முடிக்க போகிறானுங்க. ஸோ மக்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை போட்டுட்டு சொல்லிட்டானுங்க. இது மணிக்கு எங்களுக்கு ஜெய் கேரக்டர் நீங்கள் வந்து ஸ்டோரில் கூட வாங்கிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஈவெண்ட் மிஷின் பார்த்தீங்கன்னா இன்னும் சேஞ்சே ஆகாது அப்படி தான் இருக்க போது. நீங்கள் ஜெய் கேரக்டர் வேணும் அப்படின்னா ஸ்டோரில் போயிட்டு வாங்கிக்கலாம், டைமண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. டைமண்ட் பிடுங்கிறதுக்காக தான் ஸ்டோரில் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் ஜெய் கேரக்டர் இருக்குச்சு அப்படின்னா நீங்கள் போய் அந்த க்ளோவல் வாங்கலாம்ல, அதான் உங்கள் பிளானே புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 31ஆம் தேதிக்கு மேலே அந்த ஸ்டோரில் வந்து இந்த ஜெய் கேரக்டர் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம்ப்பா. நீங்கள் வந்து அங்கே க்ளோவல் வேணால் எடுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு பர்மனண்ட் ஜெய் கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் போய் ஸ்டோரில் வாங்கிக்க சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் 500 டைமண்ட் கிட்ட சொல்கிறாங்க. உண்மையிலேயே 500 டைமண்ட்டுக்கு ஒருத்தன் கிடைக்குன்னா கண்டிப்பாக ஒருத்த கிடையாது. நான் பவர் கூட உங்களுக்கு காமிக்கிறேன், தயவு செய்து மட்டும் யார் வாங்கிறாதீங்க. ஒரு க்ளோவால் காசுப்பட்டு 500 டே அதான் பார்த்தீங்கன்னா பிளான் எப்படி அப்படின்னா நீங்கள் நம்ம 500 டைமண்ட் டாப்அப் பண்ணும்ல அது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நார்மலாக வந்து டாப்அப் பிரிவாடாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம 500 டைமண்ட் செலவழிப்போம். அந்த ஈக்குவல் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஜெய் கேரக்டர் வச்சுருங்க எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா அந்த க்ளோவலை விட்டுருங்க, பிரச்சனையே கிடையாது. என்ன அப்படின்னா அது பவர் வந்து ஒரு எனிமே வந்து நாக்டவுன் பண்ணி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு போட்டோன்னே பார்த்திங்க அப்படின்னா 30% வந்து நம்மளுக்கு வந்து கன் ரிலேட் ஆகும். அது என்னன்னா ஏஆர் இருக்கட்டும், அப்படி இல்லைனா நம்மளுக்கு எஸ்எம்ஜியாக இருக்கட்டும், எஸ்ஜிபிள்ட் இருக்கும், எந்த கண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு 30% வந்து கொஞ்சம் ஒன்று புல்லட் பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆகிட்டு இருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக. தயவு செய்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் மட்டும் யார் வாங்கிறாங்க, டைமண்ட் பிடுங்கிறக்காக பண்ணிட்டு இருக்காங்க. 500 டைமண்ட் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ளோவால் எப்போவுமே கிடைக்கும், அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதனால் ஜெய் கேரக்டர் இருக்கவங்க மட்டும் தயவு செய்து பார்த்திங்கன்னா ஜெய் கேரக்டர் வந்து வாங்கிக்கலாம். 24ஆம் தேதி ஜெய் கேரக்டர் இருக்கவங்க பார்த்திங்கனா பரமண்ட் வச்சிருக்கவங்க நம்மளுக்கு வந்து க்ளோவால் வாங்கிக்கலாம். ஜெய் கேரக்டர் சொல்லிட்டேன், ஜெய் கேரக்டர் இல்லாதவங்க ஜெய் கேரக்டர் வாங்கி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் பெருசாக பார்த்தீங்கன்னா இல்லை, மேக்சின் பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சுக்கோங்க கோல்டு மேக்சின் ஒன்றே தான் தரப்படுறாங்க மக்களே. ஸோ மக்களே இந்த ஒரு இமேஜை பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஸ் டு ஏஸ் ஒரு ஈவெண்ட் நடக்கப்போது. இதை பற்றி நம்ம நேற்றே வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தாச்சு, பார்க்கவங்க செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் என்ன சொல்லிப்பேன் அப்படின்னா 4 கார் ஸ்கின் தருவாங்க, அதில் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேருந்து நாங்கள் நிறைய பேர் கேட்டீங்க ப்ரோ இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு கேட்டீங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் தான் போட்டிருக்காங்க, சூஸ் ஃப்ரம் ஏ 4 டிஃப்ரெண்ட் கார்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா நான் நினச்சேன் ஒரு கார் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தரப்போகிறானுங்க அப்படின்னு நினச்சேன், அது கிடையாதாம்மா. நிறைய யூடியூபர்ஸ்ட்டை வந்து கிளாரிஃபை பண்ணது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆனால் லீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கார் ஸ்கின் தான் அப்படி போட்டுருந்தாங்க, 4 கார் ஸ்கின் வச்சு அப்படியே ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க. அதை நம்பி தான் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்து அப்படியே உங்களுக்கு கன்வே பண்ணேன் என்ன அப்படின்னா இது ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு கன்வே பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஃபேக்காக அதை
நான் சொன்னது அது வந்து உண்மை கிடையாது. என்ன அப்படின்னா, நாலு கார் ஸ்கின்ல வந்து நான் என்ன வந்து ஈவெண்ட் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, லேம்ப் முடிக்கணும். அதாவது அஞ்சு லேம்ப் இருக்கும், அஞ்சு லேம்பை போயிட்டு நம்ம ஒரு கார் ஸ்கின் வச்சுட்டு முடிக்கணும். அதாவது ரேம்பேஜ் மணிக்க ரேம்பேஜ் அப்படி நம்ம நாலுலையும் பார்த்தீங்கன்னா ஒரே கொண்டு வந்தோமோ அதை நாலு கேரக்டருமே அதே மணிக்கு பார்த்தீங்கன்னா நாலு கார் ஸ்கின்ல ஒன்று எடுத்துக்கிறோமா. ஒன்று எடுத்து இப்போ வந்து நாலு கார் ஸ்கின் இருக்குல்ல கீழே, ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா சூஸ் ஃப்ரம் ஏ ஃபோர் டிஃப்ரெண்ட் கார்ஸ்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நாலு இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கணும். ஒன்று எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேம்பை முடிக்கணும். அந்த ஒவ்வொரு காருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வந்து ஸ்பீட் இருக்கும். அந்த ஸ்பீட் எடுத்துகிட்டு ஒரு பூஸ்டர் வந்து தருவாங்க, அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து பூஸ்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேம்பை முடிக்கும்போது வந்து ஒரு இது வச்சுருப்பாங்க, அது மேலே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும் ஃபினிஷ் லேப் அரௌண்ட் த ரேஸ் ட்ராக் அண்ட் டு கெட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த வந்து லேம்பை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கு கொடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் பாக்ஸ், ஒரு பின்னு, அந்த ஒரு க்ரீன் கலர் ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குங்களே அந்த ஒரு கார் மட்டும் தான் தரப்பானுங்க. உங்களுக்கு ரெண்டு சாரி கேட்டுக்கிறேன், இது வந்து இப்படி கேட்டது. அதாவது நேற்று நான் சொன்னதுக்கு நாலு கார் ஸ்கின் அப்படின்னு அவங்க போட்டு மென்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா அப்படி தான் நான் நினச்சிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக அப்படி தான் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு அப்படி தான் தோணுச்சு, அதனால தான் உங்களுக்கு கன்வே பண்ணேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன். அதனால் நாலு கார் ஸ்கின் தரப்படுறது கிடையாது, இந்த பச்சை கலர் மட்டும் தரப்பானுங்க. அப்புறம் இந்த இங்கிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது ரோவில் வந்து கார்ஸ்க்கு நாலு கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபஸ்ட்டாக வந்து டாப் அப் ரிவார்டாக வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவு உண்மை அப்படின்னு தெரியல, மேபி அது கூட நம்ம ஃபேக்காக இருக்கலாம். நம்ம வந்து நான் கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து மெக்லோரன் கலாபரேஷன் பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நாலு கார்ஸ்க்கும் கிடையாது, அந்த பச்சைக்கலாம் மட்டும் தான் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ மக்களே அடுத்த அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கோப்ராலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குது. இது மட்டும் கிடையாது, நிறைய இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா எம்டன் இன்குபேட்டர் வந்து ஒரு சர்வருக்கு ரிட்டர்ன் ஆகப்போ தான். கோப்ரா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சர்வருக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. இது மாதிரி நிறைய சர்வருக்கு நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஞ்சலுக்கு அந்த ஏஞ்சலிக்கா ஃபேண்டா அது கூட பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்கு. பிரேசில் சர்வ், இந்தோனேஷியா சர்வ ரிட்டர்ன் ஆயிருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரேரான ஐட்டம்ஸ் ஓல்டு ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வராதே நினச்சிக்கிட்டு இருக்க ஐட்டம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு தெரியல. மேபி ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்க அப்படின்னா காசு வந்து பத்தில் போல, அதனால தான் ஓல்டு ஐட்டம்ஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த கோப்ராலாம் பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா அந்த வேல்யூ இல்லாமல் போயிடும். இப்போ வந்து நிறையா சருக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சருக்கு ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா நல்லா தான் இருக்கும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு, நம்ம சருக்கு மட்டும் உண்மை ரிட்டர்ன் ஆகலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐட்டம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ மக்கள் இந்த வீடியோட ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் அப்டேட் வந்து பார்த்துருவோம். ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா அப்டேட் மட்டும் இருக்குது, அது ஸ்டோரா லக்கீராக இல்லை அப்படின்லாம் ஈவெண்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். எல்லாம் பாருங்கள், ஈவெண்ட் பேஜில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அப்டேட் வந்துருக்கு. சரியான மொக்க அப்டேட்டு கண்டிப்பாக இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்களும் மொக்க தான் சொல்லுவீங்க. ஒரு பிஸ்டல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னு விட்டுருக்கானுங்க, ஜி எயிட்டீனுக்கான ஒரு ஸ்கின்னு. இந்த குதிரையை பேஸ் பண்ணி இந்த குதிரை ஸ்கைவிங் வந்துச்சுல ஹார்ஸ் ஸ்கைவிங் அதை பேஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க. இதோட ரேட்டு அதாவது நம்மளோட டைமண்ட் எவ்வளோ அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவரை பார்த்துக்கோங்க. சிங்கிள் டேமேஜ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சிங்கிள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சு ரீலோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மைனஸ். இதோட ரேட் என்ன, அதாவது இந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 800 டைமண்ட் வந்து வச்சிருக்கானுங்க. அதாவது இந்த சர்வுக்கு பார்த்தீங்கன்னா 800 டைமண்ட் அப்படின்னா நம்ம சர்வுக்கு கண்டிப்பாக 500 டைமண்ட் வரும். கண்டிப்பாக வந்து 500 டைமண்டுக்கு இந்த பிஸ்டல் ஒருத்தா வாய்ப்பில் ராஜான்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் நினைக்கலாம். ஏதோ ஒரு க்ளோவால் கூட விட்டால் கூட எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த பிஸ்டலை போயிட்டு 500 டைமண்ட் விட்டுருக்கானுங்க. என்ன என்ன எதுக்காக விட்டுருக்காங்க எது என்ன அப்படின்னே தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு வந்து வரப்போது நம்மளுக்கு இன்றைக்கி 8:12 மணிக்கு வந்துடும். யாராவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட்டில் எந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ இன் தி வீடியோ.